எனதருமை தாய்த்தமிழ் செல்வங்களுக்கு வணக்கம். நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். தமிழர்களே, தமிழர்களுக்கான தமிழ் பண்டிகை எதுவாக இருக்கும்? தமிழர் திருநாள். நாம் எல்லாம் மிகவும் ஆனந்தமாக கழிக்கும் நாள். ஆம், அது பொங்கல் பண்டிகை அல்லவா? அந்த பொங்கல் பண்டிகையானது 4 நாட்களாக கொண்டாடப்படும். போகி திருநாள், பொங்கல் திருநாள், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் என்று 4 நாட்களாக கொண்டாடப்படும் அல்லவா? இந்த 4ஆம் நாள் காணும் பொங்கல் அன்று நாம் நம் ஊரில் உள்ள அக்கம் பக்கத்தினர் வீடுகளுக்கும் பெரியோர்களையும் கண்டு அவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்குவோம். பின்பு ஆனந்தமாக அன்றைய பொழுது முழுக்க முழுவதும் விளையாடி கழிப்போம். அப்பொழுது கடற்கரை ஓர நகரங்களில் எல்லாம் நாம் என்ன செய்வோம் என்றால், சித்ராணம் எனப்படும் கலவை உணவை எடுத்துக்கொண்டு ஆற்றின் ஓரங்களுக்கு சென்று அங்கு அன்றைய நாள் முழுதும் விளையாடுவோம். இந்த படத்தை பாருங்களேன். இங்கு அனைவரும் கும்மி தட்டி விளையாடுகின்றனர். இதில் வயது வேறுபாடின்றி சிறுவர்கள், சிறுமியர்கள் முதற்கொண்டு பெரிய பெண்மணிகள், வயதான பெண்மணிகள் கூட நம் ஊர்களில் கிராமங்களில் கும்மி அடித்து கழிப்பதை பார்த்திருக்கிறோம் அல்லவா? ஆம், அவர்கள் கும்மி தட்டி அன்று கழிப்பார்கள். இந்த கும்மி பாடலானது குறவை குத்து என்பதிலிருந்து பிறந்தது. இந்த குறவை குத்து இது ஒரு நடன கலையை சார்ந்ததுதான். பல பெண்கள் சேர்ந்து பாடிக்கொண்டே விளையாடுவார்கள், கும்மி அடிப்பார்கள், உடல் அசைவுகளை கொடுத்து மிக அழகாக கும்மி அடிப்பார்கள். அதை காணும் போதே கண்ணுக்கும் மனதிற்கும் இனிமையாக இருக்கும். அத்தகைய கும்மி பாடலை நாம் இப்பொழுது இந்த பாடத்தில் இன்று பார்க்க போகிறோம். ஆம், இயல் 1-2 தமிழ் கும்மி. இந்த தமிழ் கும்மியில் நாம் செந்தமிழின் சிறப்பை பறைசாற்ற போகிறோம். இதனை இயற்றியவர் பெருஞ்சித்திரனார் அவர்கள். இவரை பற்றி காண்போம் இப்பொழுது. இவருடைய இயற்பெயர் மாணிக்கம் என்பதாகும். இவருடைய சிறப்பு பெயர் பாவலரேறு என்று சொல்வார்கள். இவர் சேலம் மாவட்டம் சமுத்திரம் என்ற ஊரில் துரைசாமியார், குஞ்சம்மாள் ஆகியோருக்கு மகனாக தோன்றினார். இவர் இயற்றிய நூல்கள் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் போன்றவையாகும். இதில் கனிச்சாறு என்ற தலைப்பிலிருந்து இந்த பாடலானது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பாடல் 8 தொகுதிகளை கொண்டது. அதிலிருந்து இந்த தமிழ் கும்மி பாடல், தமிழின் சிறப்பை உணர்த்தும் பாடல் கொடுக்கப்பட்டுள்ளது. இவர் சில இதழ்களை தன்னுடைய நாட்களில் தலைமையேற்று நடத்தினார். அந்த இதழ்கள் யாவையெனில் தேன்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஆகியவையாகும். இவையெல்லாம் வாராந்திர மாதாந்திர இதழ்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அல்லவா, அவல் விகடன், ஆனந்த விகடன், குமுதம், இந்த மாதிரியெல்லாம் அப்பொழுது இருந்த இதழ்கள் தேன்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். இந்த இதழ்கள் இவரால் வெளியிடப்பட்டது. இவர் 10/3/1933 பிறந்தார். 11/6/1995 இறந்தார். இவர் தமிழ் உணர்வை, தனித்தமிழை மக்களிடையே படித்தவர் படிக்காதவர்கள் அனைவர்களிடமும் எடுத்து செல்வதில் மிகவும் ஆர்வம் காட்டினார். இவர் மறைமலையடிகளார், மொழி ஞாயிறு தேவநாய பாவானர், தேவநேய பாவானர்,
ஆகியவர்களுடைய கருத்துக்களை வெளி மக்களிடம் கொண்டு செல்வதில் மிகவும் ஆர்வம் காட்டினார். மக்களிடையே தனி தமிழை வளர்ப்பதில் மிகவும் ஆர்வம் காட்டினார். இவரால் இயற்றப்பட்டதே இந்த தமிழ் கும்மி என்ற பாடலாகும். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளங்கோதை ஏறே கும்மி கொட்டுங்கடி, நிலமெட்டும் திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. பெண்கள், பல பெண்கள், கோதையர் என்றால் பெண்கள் என்று பொருள். பெண்கள் பலர் சேர்ந்து மிக சிறப்பாக கைகளை தட்டிக்கொண்டு அந்த கும்மி ஆட்டத்தை ஆடுவார்கள். அது பார்ப்பதற்கே மிகவும் அழகாக இருக்கும். உடல் அசைவுகளோடு கை கால் இரண்டும், இரண்டு அசைவுகளும் சேர்ந்து மிகச் சிறப்பாக வட்டமிட்டு நின்று ஆடும் பொழுது அந்த பாடலும் அந்த கையை அடிக்கும் அந்த தாளத்திற்கேற்ப அந்த பாடல் அமைந்திருக்கும். அது மிகவும் கேட்பதற்கும் அந்த வளையல் ஒளி, பெண்கள் அணிந்துள்ள கண்ணாடி வளையல்களின் ஒளியும் சேர்ந்து அந்த கும்மி தாளத்திற்கு இசைப்பது போல் மிக அருமையாக இருக்கும். கோதையர் என்றால் பெண்கள் என்று அர்த்தம். நிலம் எட்டும் திசையிலும், திசைகள் எட்டு திசைகள் உள்ளது என்று நாம் அறிவோம். கிழக்கு, தென்கிழக்கு, மேற்கு, வடமேற்கு, தெற்கு, தென்மேற்கு, வடக்கு, வடகிழக்கு. ஆக இந்த உலகம் முழுக்க எட்டு திசை என்றால் இந்த உலகம் முழுக்க என்பது பொருள். ஆக இந்த எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழை அறிய செய்வோம். எட்டிடவே என்றால் இந்த தமிழோட சிறப்பை அனைத்து மக்களிடமும், நாம் தமிழர்கள் நம்மிடம் மட்டுமன்று அனைத்து உலக அளவில் அனைத்து மக்களிடமும் இந்த தமிழின் இசையை கொண்டு சேர்க்கும்படி நாம் கும்மி கொட்டி ஆடுவோம் என்று அழகாக பாடுகிறார். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளங்கோதையரை கும்மி கொட்டுங்கடி, இளம் பெண்களே சேர்ந்து வந்து கும்மியை கொட்டுங்கள். நிலமெட்டு திசையிலும், இந்த எட்டு திசைகளிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே, இந்த தமிழோட புகழை இந்த உலகமெல்லாம் பரப்பும் அளவிற்கு கும்மி கொட்டுங்கள் என்று அழைக்கிறார். மிக அருமையான வரிகள் அல்லவா இது. ஊடி பல நூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம், பெருமாழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். ஊழி என்றால் நீண்டதொரு காலப்பகுதி. ஆம், தமிழுக்கு வயது என்பது 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று சொல்கிறார்கள். மிகவும் தொன்மையான மொழி என்றால் அது தமிழ்தான் என்று கண்டறியப்பட்டுள்ளது. அந்த தொன்மையான என்றால் பழமையான, அந்த மொழியிலிருந்துதான் பல மொழிகள், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு, இந்த மாதிரி கிளை மொழிகள் எல்லாம், இந்த மொழிகளுக்கெல்லாம் தாயாக இருப்பது தமிழ்தான். தமிழிலிருந்துதான் மற்ற மொழிகள் எல்லாம் தோன்றியுள்ளது. அதனால்தான் ஊழி பல நூறு கண்டதுவாம், ஊழி நீண்டதொரு காலப்பகுதி, பல நூறு ஆண்டுகளை கண்டது நம்முடைய தாய்மொழி. இன்றும் தமிழின் தொன்மை உலகளவில் அறியப்படுகிறது. 2004 ஆம் ஆண்டே நம்முடைய தமிழ் மொழியானது செம்மொழியாக, 2004 ஆம் ஆண்டு செம்மொழி மாநாடு நடைபெற்று தமிழின் சிறப்பை பறைசாற்றியது. நம்முடைய தமிழகத்தில் மட்டுமல்ல, உலக அளவில் தமிழின் புகழை பறைசாற்றினார்கள். உலக அளவில் பல தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் கோவையில் நடைபெற்ற செம்மொழி மாநாட்டிற்கு வந்து தமிழின் இலக்கிய இலக்கண வரம்புகளை கண்டறிந்தனர். அதை விளக்கி காட்டும் பல கண்காட்சிகள் வைக்கப்பட்டிருந்தது, பல கண்காட்சி ஊர்திகள் வைக்கப்பட்டிருந்தது. நம்முடைய நாட்டுப்புற கலைகள் எல்லாம் அதில் மிக சிறப்பாக இடம்பெற்றிருந்தது. ஆகவே 1 மாத கால அளவில் நடைபெற்ற அந்த செம்மொழி மாநாட்டில் மிக சிறப்பாக தமிழின் தனித்துவம் எடுத்து காட்டப்பட்டது. அதில் பல்நாட்டு அறிஞர்களும்,
கலந்து கொண்டு தமிழின் சிறப்பை வெளிப்படுத்தினர். அதை நம்மை போன்ற சாதாரண மக்களும் தமிழின் தனித்துவத்தை கண்டு ரசித்தனர். அவ்வாறு பல நூறு ஆண்டுகளை கொண்டது நம்முடைய தாய்மொழியாகிய தமிழ். ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம். ஊற்று என்றால் மணல் பகுதியில் தோண்ட தோண்ட நீர் சுரக்கும். அந்த நீரானது சுவைப்பதற்கு மிகவும் இனிமையாக இருக்கும். ஒரு ஆறு ஓடுகிறது என்றால் ஆற்றிற்கு அருகில் உள்ள மணற்பகுதியில் தோண்டி நீர் எடுத்து அருந்துவது அந்த கால வழக்கமாக இருந்தது. அப்பொழுதெல்லாம் ஊற்று நீர் குழி தோண்டி அதிலிருந்து தண்ணீரை எடுத்து வடிகட்டி குடிப்பார்கள். அந்த நீர் மிகவும் அமிர்தம் போன்று சுவைக்கும். அந்த ஊற்று நீரை போன்று நூல் பல கொண்டதுவாம். ஆம், தமிழ் நூல்கள் எல்லாமே எட்டு தொகை பத்து பாட்டு நூல்கள் எல்லாம் இலக்கிய நூல்கள் அனைத்துமே நமக்கு கிடைத்த வரம் என்றே சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நூல்களையும் நாம் ஆராய்ந்து நோக்கினால் அவ்வளவு அருமையானதொரு விஷயங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். நமக்கு தெரிந்த நூலாகிய திருக்குறளை எடுத்துக்கொள்ளுங்கள். வாழ்வின் வழிகாட்டி என்றே சொல்லலாம். அறநூல்கள் திருக்குறள், மூதுரை, கொன்றைவேந்தன், நாலடியார், நான்மணிக்கடிகை, இது போன்ற அனைத்து அறநூல்களுமே நம்மை மிக சிறப்பாக வடிவமைக்கக்கூடியது. எப்படி ஒரு சிற்பியானவன் ஒரு கல்லை செதுக்கி மிக அழகானதொரு சிலையை உருவாக்குகிறான், அவ்வாறே இந்த நூல்கள் எல்லாம் நம்மை மிக சிறந்த சான்றோனாக வடிவமைக்கிறது. குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. சிரிக்க தெரியும், பசித்தால் அழ தெரியும், அது மட்டுமே அந்த குழந்தைக்கு தெரியும், வேறொன்றும் தெரியாது. ஆனால் அந்த குழந்தை சிறிது சிறிதாக உட்கார்ந்து கொள்வதற்கு பழகுகிறது, பிறகு நடக்கிறது, ஓடுகிறது, பிறகு மொழியை கற்றுக்கொள்கிறது. இவ்வாறே அதனுடைய வளர்ச்சி அமைகிறது. அவ்வாறேதான் அந்த நூல்கள் நாமும் ஒவ்வொன்றாக தான் கற்றுக்கொண்டு தெளிகிறோம். ஆக இந்த நூல்களானது நம்மை மிக சிறப்பாக வடிவமைக்கிறது. நம்முடைய வெளிப்புற தோற்றத்தை அல்ல, நம்முடைய மனதை மிக சிறப்பாக வடிவமைப்பது நூல்கள் தான். அதனால்தான் படிக்கும் பழக்கத்தை நாம் இளமையிலேயே இளமை முதற்கொண்டே கொள்ள வேண்டும். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்று சொல்வார்கள். இந்த சின்ன வயதில் நாம் கற்றுக்கொள்ளும் அனைத்து பழக்கங்களுமே நாம் இறக்கும் வரை நம்மால் தொடரப்படும். அதனால்தான் இப்பொழுதே புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை நாம் கொள்ள வேண்டும். அந்த பழக்கத்தின் மூலம் நாம் நம்மை அறியாமலே மிக சிறந்த சான்றோனாக வடிவமைக்கப்படுவோம். அந்த அறிவு நிலைகள் நம் மனதில் ஏறி நம்மை சரியாக வழி நடத்தி செல்லும். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் நாம் இப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொண்ட நூல்களிலிருந்து அறிவோம். அதனால்தான் குழந்தைகளே, தயவு செய்து அனைவரும் புத்தகம் படிக்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். அது நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டி என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஆக இந்த ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் எது என்றால் நம்முடைய தாய்மொழியாகிய தமிழ் பல இலக்கிய வளங்களை கொண்டது. அது நம்முடைய வாழ்வின் வழிகாட்டியாக விளங்குகிறது. பெருமாழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். ஆழிப்பெருக்கை பற்றி அடுத்த வகுப்பில் காண்போம், தொடர்ந்து வருவோம். நன்றி குழந்தைகளே.